சிறிய இடைவெளிக்கு பிறகு இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியினூடாக இன்றைய காலை பொழுது அப்படியே மெருகூட்டி செல்லக்கூடிய மாதிரி எங்களுடைய நிகழ்ச்சி இருக்கிறது. காலையில் வந்ததுமே இவ்வளவு புத்தகங்களோடு வந்து இன்றைக்கு கலையகத்திற்கு வருகை தந்திருக்கிறீங்க, ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. நானும் இவ்வளவு நேரம் யோசிச்சு கொண்டிருக்கிறேன், எதுக்குடா எங்களுடைய நிகழ்ச்சிக்கு இவ்வளவு புத்தகம் அப்படின்னு சொல்லி. இப்போ வரைக்கும் எனக்கு அதுக்கான விடையே கிடைக்கல. இல்லை, இது பரவாயில்ல. காலையில் பிள்ளைகள் பாடசாலைக்கு போயிக்க எத்தனை மடங்கு புத்தகங்களை காவிட்டு போகிறாங்க. அப்போ காவிட்டு போகுன்ற போகுது, சுமந்து கொண்டு போகுன்ற போகுது. அதுகள் படுற அந்த கஷ்டத்தில் கொஞ்சத்தையாவது நாங்களும் படுவோம்டக்காண்டி புத்தகங்களை எடுத்துகிட்டு வர்றது. இது இந்த இது வந்து நாங்கள் நூல்களை எங்களோடு காவி கொண்டு போகிறது கன சந்தர்ப்பங்களிலே அது எங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ இன்றைக்கு கூட நாங்கள் எமது வணக்கம் தமிழ்வழியிலே மூன்று புதிய அம்சங்களை சேர்க்கப் போகிறோம். அந்த மூன்று புதிய அம்சங்களும் ஆரம்பத்தில் சொன்னது போல் அதற்கான முக்கியமான அல்லது முழுமையான பங்காளிகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகள் தான். இப்போ நீங்கள் தான் இந்த மூன்று அம்சங்களையும் ஒரு தேர்ப்பாகன் மாதிரி, பார்த்தசாரதி மாதிரி, மகாபாரதத்தில் அது மாதிரி நீங்கள் தான் நானும் சுதர்சனையும் கடமைக்கு இருப்போம், சில விஷயங்களை சொல்லி விடுவோம். ஆனால் இந்த மூன்று அம்சங்களையும் முன்னிறுத்த வேண்டியது நீங்கள் தான். அதுக்கு எங்களுடைய தொலைபேசி இலக்கம் இருக்கிறது, உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். 021-222-1945 என்பது தான் எங்களுடைய தொலைபேசி இலக்கம். இந்த மூன்று விஷயங்களும் என்னென்றால், ஒன்று இந்த சொர்க்கமை என்றாலும் இப்போ இந்த மூணு நிகழ்ச்சிகளுக்கான மகுடம் அதாவது தலைப்பே உங்களுக்கு பரிச்சயமான ஒரு தலைப்பாகத்தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். அதை அநேகமாக பாடலை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒன்று. இப்போ சொர்க்கமை என்றாலும் அது நம் ஊரை போல வருமா, அப்போ அதிலிருந்து சொர்க்கமை என்றாலும் என்ற ஒரு ஒரு பிரிவு ஒன்றை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த பிரிவில் என்ன நீங்கள் பேச போகிறீங்கன்னு சொன்னால், எங்களோட ஊரை மாறி ஒரு சொர்க்கம் இல்லை. இப்போ நாங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நாட்டை விட்டு போகிறதுக்கு கன பேர் இன்றைக்கு முண்டி அடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ க்ரீன் கார்ட் விசா, அமெரிக்கா விசா கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒன்று போட்டால் காணும், உடனே சனம் எல்லாம் அதுக்கே அப்ளை பண்ணி கொண்டிருப்பாங்க. எப்படியாவது நாட்டை விட்டு போகணும்னு சொல்லி தான் எல்லோரும் யோசிக்கிறார்கள். ஆனால் இந்த குழப்ப நிலை என்பது, இந்த நாட்டின் சூழ்நிலை என்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாயை தான். என்றால் நாங்கள் இதைவிட மிகவும் கடுமையான காலங்களை கடந்து வந்தவர்கள். இப்போ எங்களோட ஊரில் பார்த்தீங்கன்னா இத்தனையோ முதியவர்கள் எல்லோரும் இன்றைக்கு வாழ்வாங்க வாழ்ந்து சிறந்து வாழ்ந்து அவற்றை போய்க்காடு இங்கே போகிறீங்களா? இடப்பெயர்வு வந்த காலத்திலே கூட, அந்த போர்க்கால சூழலில் கூட, நான் ஊரை விட்டு வரமாட்டேன் என்று சொல்லி அந்த ஊரிலே வாழ்ந்தவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ எங்கள் ஊரை நம்பி, எங்கள் தேசம் என்பது கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும், எங்களோட ஊரை நம்பி எங்களோட ஊரில் நாங்கள் வாழலாம். இன்றைக்கி எத்தனையோ இளைஞர் யுவதிகள் அந்த ஊரில் இருந்து கொண்டு, அந்த ஊரிலே செய்யக்கூடிய தொழிலை செய்து கொண்டு, அல்லது அங்கிருந்து கொண்டு அவர்களுடைய படிப்பு அவர்களுடைய திறமைகளுக்கு ஏற்றவாறு பக்கத்து ஊர்லேயோ அல்லது வெளி மாவட்டத்திலேயோ அங்கேயோ வேலை செய்து கொண்டு திருப்பி ஊருக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கை. அப்போ எங்கள் ஊர் என்பது சொர்க்கம். ஒவ்வொருவரும் தாம் பிறந்த மண்ணை நேசிக்கின்ற அந்த தன்மை, அந்த நிலத்தின் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பற்றுறுதியை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய ஊரை பற்றி சொல்லுங்கள். உங்களோட ஊரிலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நான் என்னுடைய ஊரிலே சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நெஞ்சு நிமித்தி சொல்லணும். அதை இந்த நிகழ்ச்சி மூலமாக எதிர்பார்க்கிறோம். அதோடு சுதர்சினி, வாழ நினைத்தால் வாழலாம். அதுக்கு முதல் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமைக்கு முதல் 2 பேரை வந்து சந்தித்தேன். அவங்க வந்து ஒரு நடன ஆசிரியரும் சங்கீத ஆசிரியருமாக இருக்கிறாங்க. கலான் வித்துவான்கள், நிறைய பட்டங்களை பெற்றவங்க. கிட்டத்தட்ட இலங்கையில் இருந்து கொழும்பில் நிறைய மாணவர்கள், இன்னும் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களை பயிற்றுவித்து அவர்களையும் ஒரு ஆசிரியராக வளர்த்து இப்போது வந்து வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள். அங்கேயும் சாதாரணமாக இருக்கவில்லை, அங்கேயும் பெரிய பெரிய இடங்களில் பெரிய பெரிய மாணவர்களுக்கு பயிற்றுவித்து ஒரு கிட்டத்தட்ட பெரிய பெரிய மன்றங்களை வந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது, இவ்வளவு தூரம் பயணித்தது, வெளிநாடுகளில் இருந்தது, காசு பணம் உழைத்தது எல்லாமே காணும், என்னுடைய இறுதி திட்டம் என்ன அப்படின்னு சொன்ன, அதாவது நாங்கள் எதிர்காலத்தில் வந்து யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய அந்த பிரதேசத்துக்கே வந்து நிம்மதியாக வாழ வேண்டும், இதுதான் எங்களுக்கு தேவையான ஒரு விடயம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எவ்வளவுதான் வளர்ச்சி அடையணும், வெளிநாடுகளுக்கு செல்லணும், நிறைய உழைக்கணும் என்று சொன்னாலும் நாங்கள் தேடி வரது எங்களுடைய ஊராக இருக்கிறது என்பது வந்து நான் அந்த நேரத்தில் வந்து விளங்கி கொண்டதாக இருந்தது. சிவனே என்ற நினைப்பு வார நேரத்தில் ஊர்ன ஞாபகம் எல்லாருக்கும் இருக்கும். எங்கள் நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்து இன்றைக்கு வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதில் பலர் எங்களுடைய நிகழ்ச்சியை இப்போது பார்த்து கொண்டிருப்பார். அவர்களுடைய உள்மனது சொல்லும், ஊரில் இருக்கிற மாதிரி வராது. இப்போ அவர்கள் அங்கே சொல்லுவார்கள், அந்த
நாயைப் போல பேயைப் போல உழைப்பார்கள் என்று. நாயைப் போல என்று சொன்னால் நன்றி விசுவாசம், அதாவது தன்னை சார்ந்து வாழ்கின்ற அங்கே அவர்களோடு வசிக்கின்றவர்கள், தன்னோடு பிறந்தவர்கள், ஊரில் ஒன்றாக படித்தவர்கள், ஊரில் உள்ளவர்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி நன்றி உணர்வோடு உழைக்கிறார்கள். அதை விட பேயை போல உழைக்கிறார்கள் சொன்னால் பேய்கள் உலாவுகின்ற நேரங்களில் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூன்று வேலை செஞ்சால் தான் அமைந்த வீடும் நிம்மதியாக இருக்கும், இங்கே உள்ள அவர்களுடைய உறவினர்களும் எல்லாம் இருக்கணும். அப்போ உழைப்பு என்கின்ற ஒரே வட்டத்துக்குள்ளே அவர்கள் வெளிநாட்டிலே அவர்கள் வாழ்கிறார்கள். அங்கே உழைக்காமல் இருக்க முடியாது. இங்கே என்றால் இங்கே உழைக்கத்தான் வேணும். ஆனால் இங்கே ஒரு ஓய்வாக இருக்கின்ற போது இருக்கின்ற அந்த சுதந்திரம், படித்த பாடசாலை, நாங்கள் புழங்கின தெருவோரங்கள், அந்த வயல் வரப்புகள், தோட்டங்கள், கோயிலுக்கு போகிறது, நண்பர்களை பார்க்குறது, நன்றது, அப்போ அந்த அந்த சுதந்திரம் வெளிநாடுகளில் இல்லை. அப்போ வெளிநாட்டில் வாழ்கிறவ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் எல்லோரும் ஒருக்கா சாகிறதுக்குள்ளே சொல்கிறது சரியோ தெரியலை, ஒருக்கா ஊருக்கு வந்துடணும் என்பதுதான் எல்லாருடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. அதற்கான வாய்ப்பு என்றால் ஒரு பணத்தின் பெறுமதி என்ற ஒன்று எங்களிடத்தில் இல்லை என்பதற்காக நாட்டை விட்டு போகிறது எவ்வளவு ஆரோக்கியமானது என்று எனக்கு தெரியவில்லை. இதை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சொர்க்கமே என்றாலும் என்ற தலைப்பினூடாக, அதே போல் வாழ நினைத்தால் வாழலாம் என்ற பகுதி, அதில் நாங்கள் இன்று அதை அறிமுகப்படுத்துகின்றோம். அதில் என்ன விஷயம் என்று சொன்னால், துறை சார்ந்த உளவியல் நிபுணர்களிடமிருந்து அவர்களுடைய கேஸ் ஸ்டடி என்று சொல்வார்கள், அவர்கள் தங்களுடைய இது சம்பந்தமான மனவிரக்தியிலே இருந்தவர்கள், வாழ்க்கையின் இனி வாழ்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை என்ற முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாம் அதிர்ஷ்டவசமாக காப்பாற்றி அவர்களை இன்றைக்கு வாழ்வாங்கு வாழ்வதற்கான வழிகளை சொல்லியிருக்கிறார். அப்போ வாழ நினைக்கப்படும் முதல்ல நினைச்சால் வாழலாம், அது சம்பந்தமான சுவாரஸ்யமான அனுபவங்களோடு சில அறிவுரைகளை சொல்லக்கூடிய துறை சார்ந்த நிபுணர்கள். இப்போ நாங்களில் உளநலம் என்ற பகுதி ஒன்று இருக்கிறது. இப்போ அதுக்கும் இதுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் என்று நினைப்பீர்கள்? அது பொதுவான ஒரு நூல்களிலே இருந்து அல்லது மற்றவர்கள் கூறிய அறிவுரைகளிலிருந்து தொகுக்கப்படுகின்ற தன்மை தான் அந்த உளநலத்தில் வரும். ஆனால் வாழ நினைத்தால் வாழலாமல் நேரடியாக அங்கே துறை சார்ந்த உளவியலாளர்கள், வளவாளர்கள் வந்து தங்களுடைய அனுபவங்களை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அதற்கும் நீங்கள் தொலைபேசி உள்ளாக எங்களோடு நேரடியாக இணைய வேண்டும் என்று விரும்புகிறோம். அது தவிர வாழ வழி சொல்லும் நூல், சுவாசினி உங்களோட லைஃப்பில், உங்களோட வாழ்க்கையில், நான் பெருசாக ஒரு கேள்வி கேட்டால் சுவாசினி டக்குன்னு ஒரு பதில் சொல்லும், நான் வாசிக்கவே இல்லைண்ணா, நான் படித்ததே இல்லைண்ணா அப்படி சொல்லிதாங்க. ஏதோ ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனையை ஒரு புத்தகம் நிச்சயமாக தந்திருக்கும். அதான் அந்த அந்த புத்தகத்தை வாசித்த பிறகுதான் கட்டாயமாக இந்த நூல்கள் படிப்பது என்பது எனக்கு அவ்வளவுக்கு பொறுமை இருக்கிறது என்பது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது வேலையோடு இருக்கின்ற பொழுது நிறைய நூல்கள் இருக்கும், இதை படிக்கலாம், அதை படிக்கலாம், இது நல்ல கதைகள் சொல்லியிருக்கிறது அப்படின்ற நினைக்கின்ற பொழுது நான் அடுத்து யோசிப்பேன், எனக்கு இதை வாசித்து முடிக்கிற அளவுக்கு பொறுமை இருக்கிறதா என்பது வந்து இரண்டாவது கேள்வியாக இருக்கிறது. நான் நிறைய நாவல்கள் படித்திருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக இப்போது அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு நாவல் பொன்னியின் செல்வன். அந்த திரைப்படம் வந்த பிறகு தான் எல்லாருமே அந்த நாவலை படித்து விட்டு அந்த படம் பார்க்க செல்கின்றார்கள். அதைவிடவும் திரையரங்குக்கு சென்ற போது அங்கு அதிகமானவர்கள் வயதானவர்கள் வந்திருந்தாங்க. எனக்கு அது இன்னொரு கேள்வியாக இருந்தது, என்ன எல்லாருமே வயதானவங்க வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. இந்த பொன்னியின் செல்வன் வந்து அதிகமாக ஒரு பேசப்படுகின்ற ஒரு புத்தகமாக இருக்கிறது. நான் அதிகமாக நாவல்கள் இப்படி தொடர்கதைகள் வந்து குறிப்பிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு பார்த்திருக்கின்றேன். அது வந்து கற்பனை கதைகளாக இருந்தால் இன்னும் எனக்கு பிடிக்கும். கற்பனையிலே வாழ்வாத சுவாசினிக்கு பிடிக்கும் என்றதை சொல்லியிருக்கிறார். பொன்னியின் செல்வன் சுவாசினி பிறக்கிறதுக்கு முந்தைய வந்த நூல். ஆனால் இன்றைக்கு தலைமுறைக்கு ஒரு படம் அந்த புத்தகத்தை திருப்பி வாசியுங்கள் என்ற ஒரு உத்வேகத்தை அளித்திருக்கிறது. அதான் ஆனால் அந்த இப்போ இருக்கிறத விட அப்போவே பொன்னியின் செல்வன் மிகுந்த பிரபலமான, அதாவது சினிமா என்பது ஒரு இலக்கியம், அந்த இலக்கியம் இன்னொரு இலக்கியத்தை படிப்பதற்கு தூண்டுகின்ற ஒரு நல்ல ஒரு அறிகுறி ஒன்றை திரைப்படங்கள் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். திரைப்படங்களால் இதையும் செய்ய முடியும். அப்போ நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டியது இந்த வாழ வழி சொல்லும் நூல் என்கின்ற எங்களுடைய உப பிரிவு, இந்த வணக்கம் தமிழுடையின் உபபிரிவினூடாக நீங்கள் எங்களுக்கு அழைப்பினை எடுத்து, நான் இந்த புத்தகத்தை வாசித்ததாலன்னா இந்த வாழ்க்கை மாறிச்சு, இது நூல் விமர்சனம் மாதிரி நீங்கள் புத்தகத்தை முழுக்க படித்து அக்குவர் ஆணிவர் ஆராய்ஞ்சு எங்களுக்கு ஆய்வுலாம் சொல்லணும் முடியலை. இந்த புத்தகம் ஒன்றை நீங்கள் எடுத்துக்காட்டி, இந்த புத்தகத்தை நான் வாசித்தபடியாக தான் என்னை வாழ்க்கை திரும்பிச்சு, நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன். சில பல திருப்பங்கள் நல்லதாகவும் இருக்கலாம்,
சில பல திருப்பங்கள் பாரதூரமானதாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு 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 திருப்பு முனையாக அமைந்த நீங்கள் வாசித்த புத்தகம் என்ன என்பதை பற்றி பேச வேண்டும் என்பதுதான். இப்போ ஒரு காலை நேரம் ஆரம்பத்திலே சொன்ன சுதசினி, காலை நேரத்தின் ஆகாரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் இந்த 2 மணி நேரம், இந்த 2 மணி நேரத்தை தொடர்ச்சியாக உங்களில் எத்தனை பேர் பார்ப்பீர்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது. சில பேர் அலுவலகத்துக்கு வழிபட்டுருப்பீங்கள், இல்லத்தரசிகள் வீட்டிலே தன்னுடைய கடமையை செய்வார்கள், பிள்ளைகளுக்கு சமைத்து கொடுக்க வேண்டும், வேலைக்கு போகின்றவர்களுக்கு சமைத்து கொடுக்க வேண்டும், தனக்கு சமைத்து கொண்டு தான அலுவலகத்துக்கு போக வேண்டும், வீட்டில் உள்ள மூத்தோர்களுக்கான ஆகாரத்தை பார்க்க வேண்டும். அப்போ அலுவலக கடமை என்பதற்கப்பால் இல்லத்தில் என்று ஒரு சிறப்பாக ஒரு கடமை ஒன்று பெண்களுக்கு இருக்கிறது. இது பற்றி நாங்கள் இன்னொரு நாள் ஜெண்டர் பேலன்ஸ் பாட்சாமநிலை பற்றி பேசலாம். இவைதான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் புதிதாக தரப்போகின்ற விஷயம். இப்போ இந்த விஷயங்களுக்கு நீங்கள் அழைப்பெடுத்து எங்களோடு பேசுங்கள், பேச வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் நேரடியாக கூட டான் தொலைக்காட்சியினுடைய கலையகத்துக்கு வந்து இவற்றை நீங்கள் எங்களுக்கு ஒளிப்பதிவு செய்து தந்துட்டு போனால் கூட நாங்கள் அதை செய்வோம். சில வழி நான் இந்த நிகழ்ச்சியினுடைய தொழில்நுட்ப உதவியாளர் தொழில்நுட்பங்களை பார்த்து கொண்ட ஜோனி அவரோட கதைச்சிட்டு சில வழி நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு அதை அனுப்பினால் கூட நாங்கள் அதை போடக்கூடியதாக இருக்கும், ஒளிபரப்பக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்காலத்தில் அதை பற்றி நாங்கள் யோசிப்போம். எனவே இவையெல்லாம் இன்றைக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க இருக்கிறது. தவிர பொதுவாக எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அது பொறுப்புணர்வு, பொறுப்புக்குறல் பற்றியும் நீங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே எங்களோடு பேச வேண்டும். நீங்கள் கூறியது போலவே இது வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. எங்களோடு சேர்ந்து நீங்களும் பயணிக்கின்ற பட்சத்தில் நீங்கள் சில விடயங்களை வந்து உங்களுடைய அனுபவ ரீதியாக கற்றிருக்கிறீங்க, இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் எங்களோடு பகிர்ந்து அதை நேர்கள் மூலமாக நீங்கள் உங்களுடைய குரலில் கேட்கின்ற பொழுது அது இன்னமும் வந்து உங்களுக்கு மற்றவர்களுக்கு என்னுடைய விஷயம் வந்து போய் சென்றிருக்கிறது என்ற ஒரு பெருமிதம் வந்து இருக்கும். அதை விடவும் இப்போது அதிகமானவங்க கேட்பாங்க, இப்போதெல்லாம் நாங்கள் இங்கே நூல்கள் படிக்கிறோம், புத்தகங்கள் வாசிக்கிறோம், எல்லாமே இணையதளம் வந்து எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதே, ஒரு உடனுக்குடன் வந்து ஒரு செய்தியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் சமூக வலைத்தளங்கள் இப்போது ஃபேஸ்புக்கில் போனோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கோ இல்லையே நாங்கள் அதில் பார்த்து விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வாசிப்பு மனிதனை முழுமையாக்கும், வாசிப்பை நேசிப்பும், வானம் வரை யோசிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எவ்வளவு தூரம் வாசிக்கிறோமோ அதை திறந்து இன்னும் என்ன என்ன இருக்கிறது. இப்போ நாங்கள் கதைக்கிறதுக்கு கூட வார்த்தைகள் சகஜமாக வந்துவிடும், அந்தளவுக்கு வந்து வாசிப்பு எங்களுக்கு ஒரு துணையாக இருக்கிறது. வாங்க தொடர்ச்சியாக எங்களோடு சேர்ந்து நீங்களும் பயணிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. புதிய திருப்பு முனையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்கள் நாங்கள் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். புதிய பகுதிகளை கூட உள்ளடக்கி இருக்கிறது. அதாவது வாழ வழி சொல்லும் நூல், வாழ நினைத்தால் வாழலாம், சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக இனி வருகின்ற நாட்களில் வந்து இதற்காக நீங்கள் முழுமையாக இந்த பகுதிகளை வந்து பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆரம்பத்திலே பொறுப்புணர்ச்சி சம்பந்தமாக கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி. நீங்களும் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. 0121 221 495 தான் எங்களுடைய கலைக தொலைபேசி. ரெண்டா விழுங்கிட்டாங்க, பசி நேரம் வந்துருச்சு போல இருக்கு. 0121 221 495 சுவாசினி சொல்லிட்டாங்கிறது நாங்க அந்த நம்பருக்கு தான் கூப்பிடுவோம். ஒன்று போட்டு அடிச்சு அடிச்சு அங்கே போன் பேல செய்யண்டா அப்புறம் டேண்டிவிக்கு தான் சாகும். சரி, ஓகே, அப்படியே தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. 8:30 வரைக்கும் வந்து நாங்கள் உங்களோடு இணைந்து கொள்வோம். எனக்கு வந்து டக்குண்டு ஒரு யோசனை வந்தது, என்னடா இந்த நேரம் போட்டா பத்திரிகை செய்தித்தானே வரும், இன்னைக்கு நான் வித்தியாசமாக அதுதான் சொல்ல வரலாங்க. டான் நியூஸ் அலைவரிசையில் வந்து நீங்க தொடர்ச்சியாக பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு வந்து இணைந்திருக்கலாம் என்ற ஒரு விடயத்தை இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். பத்திரிகை செய்திகள் விரும்புகின்றவர்கள் எங்களுடைய சகோதர அலைவரிசை டான் நியூஸுக்கு போனீங்கன்னா அங்கே இப்போ பத்திரிகை செய்திகளை வாசித்து கொண்டிருப்பார்கள், உங்களுக்காக வாசித்து கொண்டிருப்பார்கள். சரி, இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே நாங்கள் வகை வகையான பலகாரங்கள் வச்சுருக்கோம், அதில் உங்களுக்கு எந்த காரம் பிடிக்குதோ அந்த காரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சுதாசினி வீட்டில் இப்படி உங்களுக்கு நுழம்பு தொல்லை இருக்கா அல்லது நுழம்புக்கு உங்களால் தொல்லை இருக்கா, அப்படி என்ன மாதிரி? அது நாங்கள் தான் எடுத்துக்கொள்ளணும். அதாவது வெயில் காலம் அப்படின்னு சொன்னால் எங்களால் நுழம்புக்கு தொல்லை, இனி வருகின்ற காலங்கள் மழைக்காலம், எனவே அதால் வந்து எங்களுக்கு தொல்லை வரலாம். எல்லா இடங்களிலும் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இந்த நுழம்பு பிரச்சனையாக இருக்குது. COVID-19 போல டெங்கு தொடர்பாகவும் இப்போ மருத்துவர்கள் எச்சரிக்கை தொடங்கி இருக்கிறார்கள். என்றால் சில இடங்களில் டெங்கு வேகமாக பரவிக்கொண்டு வருது. அப்போ டெங்கு சம்பந்தமாக, டெங்கு காய்ச்சல் சம்பந்தமாக சில விஷயங்களை உங்களுக்கு தரலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. இது நாங்கள் நிகழ்ச்சியிலே அறிமுகம் செய்த வாழ வழி சொன்ன நூல் என்ற மாதிரி
கிட்டத்தட்ட இது உதாரணத்துக்கு இன்றைக்கு நான் அதை செய்து விடுறேன், நாளைக்கு நீங்கள் வரணும். இப்போ கூட தொலைபேசி இலக்கத்து மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாழ வழி சொல்லும் நூல் என்ற பகுதியின் ஊடாக உங்கள் வாழ்க்கையை திருப்பு முனையாக அமைந்தது என்று சொல்லி சில நேரத்தில் இது இப்போ இன்றைக்கு கணவருக்கு தெரிய போகுது என்ன செய்கிறது இந்த வண்டவாளம் ஒன்று வெளியில் வரப்போகுதுன்னா, இந்த திரு ஆவன ஜோன்சன் ரொனால்டு அவர் ஒரு பொது சுகாதார பரிசோதகர், அவர் மட்டுமில்லை டாக்டர் வைத்தியகலாநிதி முருகானந்தன் அவர்களுடைய மருத்துவ புத்தகங்கள் வீட்டில் இருக்குது. அப்போ நான் கிட்டத்தட்ட அதை இயல் கல்வி பொதுத்தர அதர உயர்தரம் அது நான் சயின்ஸ் தான் படித்தேன், நான் விஞ்ஞானம் தான் படித்தது. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் மற்றது உறவினர்கள்லாம் சொல்கிறது டாக்டருக்கு படிச்சுக்கிறேன், நல்ல ஆள் நான் ஆகலை டாக்டர் ஆகலை, ஆனால் என்ன செய்யறேன் இந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி வாசித்து கொள்ளுவேன். இப்போ அது இதில் வந்து ஒவ்வொரு வருத்தங்கள் அதனுடைய அறிகுறிகள் அதுக்கு என்ன முறையில் நாங்கள் சிகிச்சை பெறணும் எல்லாம் இருக்கும். அப்போ பக்கத்து வீட்லேயோ அல்லது நண்பர்களுக்கு அரை தெரிஞ்சது காய்ச்சல் மாதிரி வந்தால் டக்குன்னு நானே சொல்லிடுவேன், கிட்டத்தட்ட டாக்டர் மாதிரியே சொல்லிடுவேன், இது இப்படி இப்படி தான், இதுக்கு இந்த மருந்து குடிக்கணும், எல்லாத்தையும் கொண்டு டாக்டர்கிட்ட காட்டுங்கன்னு சொல்லி. நான் இப்போ இன்றைக்கு சமூகத்தில் அந்த பிரச்சனை இருக்குது. சில பேர் வயதானவர்கள் தாங்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் கடைப்பிடித்த சில வழிமுறைகளை சொல்லி இந்த வருத்தத்துக்கு இந்த தீர்வு இருக்குது, அது அப்படி செஞ்சால் ஆகும், அதை கசாயம் காய்ச்சி குடித்தா சரியாயிடும், இல்லாட்டி தேசிக்காய் புடிஞ்சு கொடுத்தால் சரியாயிரும் என்று சொல்லி ஒவ்வொரு பாட்டி வைத்தியம் பெரியாக்கள் வைத்தியம் என்று சொல்லி. ஆனால் இந்த இந்த டெங்கு காய்ச்சல் என்றது அவர்கள் சந்திக்காத புது விஷயம், அது பிற்காலத்தில் உருவாகிய ஒன்று. அப்போ அது அதை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது பொதுவாக நீங்கள் டெங்கு இப்போ மருத்துவ சுகாதார மருத்துவ பிரிவு வீடு வீடாக ஊரூராக போய் எங்கெங்கு டெங்கு அதிகமாக பரவலாம் என்று இனங்காணப்பட்ட இடங்களில் அவர்கள் ஒரு மொபைல் சர்வீஸ் மாதிரி அவர்கள் நடமாடும் சேவை மூலமாக போய் எல்லோருக்கும் அறிவுறுத்தி கொண்டு வருகிறார்கள். நுழம்பு பெருகக்கூடிய இடங்களை இனம் கண்டு அவற்றை அழிப்பதற்கான பரிந்துரைகளை செய்கிறார்கள். சில இடங்களில் அவர்கள் மிக கடுமையாக நடந்து கொள்கிறார்கள், அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். சில கண்டிப்போடு இருந்தால்தான் சில பிரச்சனைகள் எங்களுக்கு வராமல் நாங்கள் பாதுகாக்கலாம். இந்த அடியாத மாடு படியாதுன்னு சொல்வார்கள், ஆனால் உண்மையில் அடியாத மாடு படியாதுன்றதுக்கான அர்த்தம் ஒன்றை அது அதற்குரிய ஒரு சரியான விளக்கம் பற்றி நான் சுவாரஸ்யமாக அண்மையில் ஒரு சமூக வலைத்துள்ள மூடாக பார்த்தேன். பழமொழிகள் எப்படி மறைவி வந்திருக்கிறது, நாங்கள் இன்றைக்கு பழமொழிகள் ஊடாக நாங்கள் தெரிஞ்சு கொண்டிருக்கிற விளக்கங்களுக்கு என்பால் அப்பால் உண்மையான அந்த விளக்கம் என்ன என்பது பற்றி அது தொடர்பாக நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் பேசலாம். இந்த டெங்கு காய்ச்சல் கிட்டத்தட்ட 2 நாள்லேருந்து 7 நாட்கள் வரை காய்ச்சல் இருக்கும், தலையீடு இருக்கும், கண்களுக்கு பின்னான நோய் இருக்கும், தசை நோய் இருக்கும், மூட்டு வலி இருக்கும், உடல் முகம் கழுத்து மற்றும் ஏனைய பகுதிகள் சிவந்து போயிருக்குமாம். குருதியில் வெண்குருதி சிறுநீக்கைகள் எண்ணிக்கை குறைவதால் தான் அது அவ்வாறு அமையும் என்று சொல்கிறார்கள். குருதி கலங்களின் ஊடாக குருதி கசிவு ஏற்படுதல் என்னும் அறிகுறிகளில் 2 அறிகுறிகளோ அதிகமாகவோ காணப்படலாம். இந்த அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக நீங்கள் மருத்துவரை நாட வேண்டி வரும். இது வந்து அது டெங்கு எந்த வைரஸால் பரவுறது என்றெல்லாம் அந்த விளக்கங்கள் தேவையில்லை. ஆனால் இப்போ சுதர்சினி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ மழைக்காலம் வரப்போகுது. அப்போ இந்த டெங்கு தொடர்பாக எல்லோரும் விழிப்புணர்வோடு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது 5 நாள் முதல் 7 நாட்கள் வரைக்கும் இந்த காய்ச்சலோடு அறிகுறிகள் தென்படும் என்று சொல்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய தலந்தான நிகழ்ச்சியில் கூட சம்பந்தமான விழிப்புணர்வுகளை தரலாம், ஏற்கனவே தந்திருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த சீசனல் க்ரீட்டிங்ஸ் அதாவது பருவகால வாழ்த்துக்களை சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த நோய்களை பற்றியும் அதை பற்றியும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஒருக்கா சொன்னால் கேட்கணும் என்ன கட்டாயமாக. இப்போது இந்த மழைக்காலம் என்கின்ற பொழுது நாங்கள் செய்கின்ற சில தவறுகளால் அந்த பாதிப்பு வந்து எங்களையே சார்ந்ததாக இருக்கும். பாருங்க, இப்போது நிறைய இடங்களில் வந்து யோசிப்பாங்க எங்களுடைய சுற்றுப்புற சூழல் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு இதற்கெல்லாம் ஒரு பெரிய பாடமாக இந்த கொரோனா தொற்று வந்து எங்களுக்கு அமைந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு கொரோனா வைரஸ் இருந்தால் கட்டாயமாக அது எனக்கு வரும், அப்படி எல்லா இடங்களிலும் வந்து பரவக்கூடியதாக இருக்கும். இப்படி தனித்தனி வீடுகின்ற பொழுது எங்களுடைய குப்பைகளை வந்து பக்கத்து வீட்டில் போடுற பழக்கம் இப்போதும் வந்து அதிகமாக இருக்கிறது. இந்த கிராமப்புறங்கள் இந்த மலையகத்தில எல்லாம் இந்த லயன் குடியிருப்புகள், எனவே எல்லாருமே நெருக்க நெருக்கமாக இருக்கின்ற பட்சத்தில் எங்களுடைய இடம் வந்து தூய்மையாக இருந்தால் பரவாயில்லை, பக்கத்து வீட்டில் சின்ன பிள்ளைகளோ பெரியவங்களோ யார் இருந்தாலும் எங்களுக்கு அந்த கவலை இல்லை, அவங்க பக்கம் அந்த குப்பையை போட்டு விடணும் அப்படின்னு இருப்பாங்க. இப்போதும் பாருங்கள், குப்பைகளை சேகரித்து யாருமே இல்லாத நேரங்களில் வீதியோரங்களில் பொறுப்பே இல்லாமல் போட்டுவிட்டு செல்கின்றனர்.
இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் போடுகின்ற அந்த பிளாஸ்டிக் சிரட்டைகள், யோகட் கோப்பைகள், இதில் எல்லாம் தண்ணி நிறைந்து நுளம்பு ஊற்றெடுத்து டெங்கு நோய் வந்து அதிகமாக இருக்கிறது. இப்போதைய கணிப்பின்படி மேல் மாகாணத்தில் அதிகமாக இந்த டெங்கு நோயாளர்கள் வந்து பாதிக்கப்பட்டு வருவதை வந்து கூறக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் யாழ் மாகாணத்திலும் அங்கு இங்கு டெங்கு நோயாளர்களினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் சொல்கின்ற அந்த பொறுப்புணர்வு தொடர்பான சில விஷயங்களில் இந்த ஒரு பொறுப்புணர்வும் வந்து இருக்கிறது. அதாவது யாராவது குப்பை போடுவதை எங்காவது நீங்கள் பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் கேட்கக்கூடிய ஒரு உரிமை இருக்கிறது. இந்த இடத்தில் இந்த குப்பையை போடாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தைரியமாக கூறலாம் இல்லையா? உண்மைதான், இந்த பொறுப்பு கூறல் என்றது இப்போ திண்மக் கழிவுகளை அகற்றாவிட்டால் டெங்கு பெறுகிறக்குரிய வாய்ப்பு இருக்கு. திண்மக் கழிவுகளை அகற்றுவதற்கு நகரசபை, மாநகர சபை, பிரதேச சபை வளமையான முயற்சிகளை அவர்கள் ஒழுங்குகளை வைத்திருக்கிறார்கள். அண்மை காலத்தில் இந்த எரிபொருள் வெளியேற்றம் காரணமாக இந்த திண்மக் கழிவுகளை அகற்றுகின்ற வாகனங்கள் ஊர்களுக்குள் வந்து போவது குறைந்து போயிற்று. அப்போ என் வீட்டிலே பிரச்சனை இருக்கிறது. இப்போ என் மகள் ஒரு விசேடுத்த அவை உள்ள ஒரு பிள்ளை. இப்போ அவர்கள் பெம்பஸ் கழிவுகள், பெம்பஸ் கழிவுகளை அகற்றுவதுன்றது பெரிய பிரச்சனை. இப்போ அதை வந்து இப்போ சில பேர் சொல்வினா அதை கிழங்கு கண்டி தாட்டுருங்க, ஆனால் தாக்க முடியாது என்றால் அது அதை வந்து மீள் சுழற்சி அடையாத தன்மையில் கொண்டதான் பெம்பஸ்ன்னு சொல்கிறார். சில பேர் சொல்லிங்கன்னா எரிச்சு விடுங்கன்னு சொல்லி, அது எரிக்கவும் முடியாது என்று சொன்னால் பொழுத்தீன் எரிப்பது ஆனால் வரக்கூடிய சூழல் மாசுக்கு இணையான ஒரு சூழல் ஒரு பாதிப்பை அது கொண்டு வரும். அப்போ நாங்கள் பிரதேச சபை ஊழியர்களோடு நகரசபை ஊழியர்களோடு முரண்பட வேண்டிய ஒரு சூழல் வரும். ஏன் நீங்கள் வாரதில்லை, இது நாங்கள் என்ன செய்கிறது, எங்கே கொண்டு ஏறியது? அந்த நேரங்களில் தான் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல் சுதாசினி சில நேரம் அங்கே பார்த்து போட்டு கட்டி கொண்டு எங்கேயாவது கொண்டு எரிஞ்சிட்டு போகத்தான் சொல்லும் மனசு. அப்போ காலச்சூழல் இப்போ அப்படி தானே, எரிபொருள் இல்லையான்னு அவங்க என்ன செய்வாங்க, வாகனத்தில் கொண்டு வர முடியாது. அப்போ அவர்களோடு சபைத்துக் கொள்வோம், பிரதேச சபை உறுப்பினர்களோடு சபைத்துக் கொள்கிறோம், நகரசபை ஊழியர்களோடு பகைத்துக் கொள்கிறோம். அப்போ இதிலே பொறுப்புணர்வு என்பது நாங்கள் அதை பற்றி பேசுவதாக இருந்தால், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகின்ற போது இந்த விழிப்புணர்வை செய்கின்றவர்கள் முன்கூட்டியே அதை அனுமானித்து, நாங்கள் வேறு இடர்காலத்தில் இருக்கிறோம், வேறு கஷ்டங்கள் எங்களுக்கு இருக்குது, அப்போ இதில் என்ன செய்யலாம் என்பது சில பேர் யோசிக்கிறதுக்கு தான் அவங்கள சம்பளம் திட்டமிடல் பிரிவு அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்போ அவை திட்டமிட வேணும். அதெல்லாம் நடந்த பிறகு நாங்கள் அதை பற்றி யோசிக்கிறதை விட அதுக்கு முதலே திட்டமிட்டு அதுக்கான ஒழுங்குகளை முதலே செஞ்சு வச்சுட்டா அந்த பிரச்சனை பெருசாக வரப்போகிறதில்லை. அப்போ எங்கு தொடர்பாக நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். இது என் வாழ வழி சொல்லுகின்ற நூல் என்ற பகுதி ஊடாக இன்றைக்கு நாங்கள் உதாரணமாக எடுத்து காட்டின இந்த சுக வழி பொது சுகாதார மேம்பாட்டு ஏடு என்ற இந்த நூல் போல உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் பாதித்த அல்ல திருப்பு முனையார் இந்த நூலை பற்றி நீங்கள் நாளை இந்நிகழ்ச்சியில் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு எடுத்து சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் இன்று நாம் விசேடமாக தந்திருக்கின்ற தலைப்பு பொறுப்பு கூறல் என்ற ஒரு விடயம். உங்களுடைய வீட்டில் சுதர்சனி நீங்கள் பொறுப்பான பிள்ளைன்னா கேள்விப்பட்டிருக்கு. பொறுப்பாக சில இடங்களில் வந்து நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மக்கள் எங்களுடைய பேச்சுகளை வந்து நம்பக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. எனவே நாங்கள் சொல்கின்ற பொழுது எங்களுடைய வார்த்தையிலும் உண்மை இருக்க வேண்டும், நாங்களும் பொறுப்பானவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் எங்களை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதே பொறுப்பு எங்களுடைய வீடுகளிலும் தொடர கூடியதாக இருக்கின்றது. இப்போ நாம் இந்த நிகழ்ச்சியின் இன்னொரு பகுதி சொர்க்கமே என்றாலும் அந்த பிரிவுக்கு வரலாம். அங்கேயும் நான் சுதர்சினியை தான் கொண்டு வரப்போகிறோம். என்னடா இப்போ நான் ஒரு ஊடகவியலாளர் என்று பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை சுதர்சினியில் பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக தன்னுடைய ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வந்திருக்கிறீங்க என்ன, ஆனால் அந்த ஊரின் நினைவுகள் இருக்கும், ஞாபகங்கள் இருக்கும், ஊரை பற்றி சொல்லணும் இருக்கும், நான் திருப்பி ஊருக்கு போய் ஒரு கெத்தாக போகணும்னு சொல்லியிருக்கு. அதுக்கான ஒரு நீண்ட விடுமுறையை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதுக்கு ஒரு பரிந்துரைதாரம் மாறி இந்த நிகழ்ச்சி அமையெல்லாம் சொர்க்கமே என்றாலும் நான் மஸ்கரி அளவா உங்களுடைய ஊர் அந்த ஊரை பற்றி சொல்லுங்கள்.
அதாவது எல்லாருக்குமே அவங்களுடைய ஊர் வந்து சொர்க்கம் தான். படிக்கின்ற காலகட்டங்களில் வந்து எல்லாருமே யோசிச்சிருப்போம், எப்போது நாங்கள் வந்து வேலைகளுக்கு செல்வோம், எனக்கு பிடிச்ச துறைகளில் வந்து பயணிப்பது வந்து எல்லாருக்கும் கிடைக்கின்ற ஒரு வரமாக இருக்கின்றது. அப்படிதான் நானும் பாடசாலை காலங்களில் கல்வி கற்கின்ற பொழுது எனக்கு பிடிச்ச துறையில் வந்து நான் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதிலும் இன்னொரு விஷயம், எங்களுடைய சொந்த ஊரிலே வந்து அது பெற்றுக்கொள்ள முடியாத சில பல காரணங்கள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஊடகங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு மாகாணம் விட்டு இன்னொரு மாகாணத்துக்கு போய் தான் அதை நாங்கள் தொடர வேண்டும். அப்படி வந்து மேல் மாகாணத்திற்கு போய் அதுக்கு பிறகு இப்போது யாழ்ப்பாணம் வந்தது உண்டு. ஆனால் இங்கு வந்து ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொன்னாலே விடுமுறையே கிடையாது. அதாவது 24 மணித்தியாலமும் வந்து நாங்கள் வேலை செய்தே ஆக வேண்டும். அப்படிதான் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுக்கு பிடிச்ச துறையோடு பயணிப்பது அது இன்னமும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய நிர்வாகம், நான் தொலைக்காட்சியினுடைய நிர்வாகம், இந்த விடயம் தொடர்பாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை சுதர்சினி இந்த நிகழ்ச்சிக்காக சொன்னாவோ தெரியாது. அதாவது ஊடகவியலாளர் என்று சொன்னால் 24 மணி நேரமும் அவர் வேலை செஞ்சுதான் ஆகவும், அப்போ நாளைக்கு நீங்கள் போய் லீவு கேட்க முடியாது. இப்போ உங்களுக்கு மேலதிகமாக சில நிகழ்ச்சியில் வந்து நிறுவனம் அப்படி இல்லை, நாங்கள் கேட்கின்ற பொழுதெல்லாம் லீவெல்லாம் தருவாங்க. அது ஆனால் சுதர்சினி 24 மணித்தையெல்லாம் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறா என்ற ஒரு விஷயத்தை நான் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக எங்கள் நிர்வாகத்துக்கு பதிவு செய்கிறேன். சரி, நம்ம வந்து அப்படியே போகலாம். அதாவது எங்களுடைய ஊர் அப்படின்ற போது பழகின ஆக்கள், நாங்கள் வந்து நிம்மதியை தேடி போகிற ஒரு இடம். அப்படி எவ்வளவுதான் நாங்கள் ஓடி ஓடி உழைத்தாலும் எங்களுக்கென்று இருக்கின்ற ஒரு இடம் எங்களுடைய வீடு. அந்த வீடு இருக்கின்ற எங்களுடைய ஊர் அது வந்து எப்போவுமே எங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். எப்போதுமே பழைய ஞாபகங்கள், நண்பர்களோடு சேர்ந்த பயணித்த அந்த காலங்கள். நாங்கள் சிறு வயதில் வந்து இப்போது பாருங்கள், நாங்கள் சகோதரர்கள் அப்படின்னு சொன்னால் சிறு வயதில் இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் விளையாண்டு அவர்களோடு சில அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி பயணிக்கலாம். ஒரு காலகட்டம் வருகின்ற பொழுது பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் மற்றும் ஒரு வீட்டுக்கு திருமணம் ஆகி போன பிறகு சகோதரர்கள் அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு இடைவெளி வந்துவிடும். அப்போது நாங்கள் சிறு வயதில் இருக்கின்ற அந்த காலகட்டங்கள் எல்லாம் எங்களால் மறக்கவே முடியாது. எனவே நீங்கள் சிறு வயதிலே வேலைக்கு போவதை நிறுத்தி விடுங்கள். ஏனென்று சொன்னால் அப்போது குடும்பத்தோடு இருந்து அவங்களுக்காக நேரம் செலவிடுங்கள். அதே போல கல்வி கற்க வேண்டிய அந்த வயதில் கட்டாயமாக படிங்க. அதுக்கு பிறகு உங்களை எல்லாமே தேடி வரும் என்ற ஒரு விடயத்தை வந்து இந்த காலை பொழுதில் எங்களுக்கு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை இட்டு நாங்கள் பெருமைப்படுகின்றோம். அந்த ஒரு திரைப்பட பாடல், அந்த வெயிலோடு விளையாடி என்ற பாடல், அந்த பாடலை பார்க்கின்ற போது இந்த காலத்து புள்ளியல் ஜோசிங் இது எந்த கிரகத்தில் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி, ஏன்னா இன்றைக்கு வாழ்கின்ற எங்களுடைய பிள்ளைகள் அந்த சேற்றில் விளையாடுறது, மழையில் நினைகிறது, நினைஞ்சு கொண்டு ஐஸ்கிரீம் குடிக்கிறது, படத்திலாம் காட்டுறாங்க. அதனால் அந்த அந்த அது இப்போ மலையில் போய் நினைக்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா மலை துளிகள் சில போல அமிலத்தன்மையோட மலை துளிகள் பெறுகிறாங்க. அப்போ இயற்கையாக பெய்கின்ற மழையிலே கூட இன்றைக்கு விஷம் கலந்து போயிருக்கு. அப்போ மனிதர்களுடைய உணர்வுகளில் விஷம் கலந்து போயிருக்கு. அதனால் எங்களிடத்திலே பொறுப்பு கூறுகின்ற தன்மை இல்லாமல் போயிட்டு. இப்போ நாங்கள் ஆரம்பத்திலே டெங்கு தொடர்பாக பேசுகின்ற போது சுவசினி சுட்டி காட்டின விஷயம், வீட்டை சுத்தப்படுத்தேக்கும் மெதுவாக அப்படி தட்டி பக்கத்து வளவு கூட தட்டி விடுறது, எங்களுடைய அளவு சுத்தமாக இருந்த காரணம். இது இது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையின் செயற்பாடில் மட்டுமில்லை, நாங்கள் பேசுகின்ற எங்கள் மொழி, இப்போ தமிழ் மொழி ஒரு 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 இனத்துக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சாபம் என்னென்னு சொன்னால், நாம் எமது மொழியிலே சரிவர பேச முடியாமல் இருக்குது, எமது மொழியை சரிவர எழுத முடியாமல் இருக்குது. இன்றைக்கு சோசியல் மீடியா, அந்த சமூக ஊடக வலைத்தளங்களில், இணையங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வசாதாரணமாக தமிழ் எழுத்துப்பிழைகள் இருக்குது. இப்போ அதை யாராவது சுட்டி காட்டினா சொல்லுவாங்க, அது அது ஏற்றிட்டம், அதுக்கு இவ்வளோ வியூஸ் வந்துடுது, அதுக்கு இவ்வளோ டிஆர்பி வந்து, திருப்பி அதில் போய் மாற்ற முடியாதுன்னு சொல்லி சொல்லுவார்கள். இப்போ காலம் காலமாக எமது மொழியின் அடையாளமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் தவறுகளோடு அவை இணையத்திலே சேமிப்பாக இருக்கப் போகின்றன. இன்னொரு காலத்திலே வந்து அந்த காலத்தில் இருந்த தமிழ் மொழியின் பயன்பாடு பற்றி இன்னும் ஒரு ஜென்ரேஷன், இன்னொரு தலைமுறை வந்து ஆராய்கின்ற போது இவ்வாறு எழுத்துப்பிழைகளோடு அவை இருந்தால் என்னவாகும்? ஒரு மொழியை சரிவர பேச முடியாமல், ஒரு மொழியை சரியாக எழுத முடியாமல் எங்களுடைய தமிழ் சமூகம் முன்னே போய் கொண்டிருக்கிறது என்பது தமிழர்களுடைய ஒரு பொறுப்பற்ற தன்மை. இப்போ எங்கள் மற்ற எந்த மொழியிலையும் எந்த இனத்திலேயும் இல்லாத அளவுக்கு எங்கள் தமிழ் மொழி இன்றைக்கு உதாசீனப்படு, தமிழர்களாலே உதாசீனப்படுது. இப்போ நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய அரசியல் போராட்டங்கள், இந்த யுத்தங்கள், இதெல்லாம் என்னத்துக்காக? தமிழர்களுடைய சுய நிர்ணயத்துக்காக.
அப்போ எங்களுக்கான சுய நிர்ணயத்துக்காக நாங்கள் போராடுகின்ற போது எங்கள் மொழிக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய அந்த கௌரவமும் எங்கள் மொழியை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும், சரியான பயன்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும், சரியாக எங்களால் பேச முடியாமல், சரியாக எங்களால் தமிழ் மொழியாக எழுத முடியாமல் எது எந்த சுய நிர்ணய உரிமையை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்று கேள்வியிருக்கிறது. வேறு எந்த மொழியிலையும் அப்படி இல்லை, சிங்கள மொழியாக இருக்கட்டும், ஆங்கில மொழியிலாக இருக்கட்டும், எங்களுடைய ஊடகம் சார்ந்த பணியை மட்டும் உதாரணமாக வைத்து சொல்கிறேன். அதை விட எல்லா துறைகளிலும் அந்த தவறுகள் நடக்கிறது. அப்போ அது ஒரு பொறுப்பற்ற தன்மை தான். இப்போ போதை என்ற ஒரு பெரிய சாபத்துக்குள்ளே எங்களுடைய இனம் இன்றைக்கு நசுங்கி கொண்டிருக்கு. எங்கே பார்த்தாலும் அது பிரச்சனை. சுவாசி நீங்கள் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், நீங்கள் படித்திருப்பீர்கள் மனுநீதி கண்ட சூடனுடைய கதையில் ஒரு பசு கன்று ஒன்று தேரால கொல்லப்பட்டதுன்னு சொல்லி தாய் வந்து ஆராய்ச்சி மணி அடித்து நீதி கேட்டது. இன்றைக்கு ஒரு தாய் தண்டை புள்ளியை கொண்டே காவல் போலீஸ் நிலையத்தில் கொண்டே ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க, கையளிக்கிறாங்க. என்னால் இந்த புள்ளியை வளர்க்க முடியாது, இந்த புள்ளியை காப்பாற்ற, இது உண்மை சம்பவம். அப்போ போலீஸ் வந்து எங்களோட புள்ளியில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க என்று சொல்லி நாங்கள் போராட்டமும் நடத்துகிறோம். இப்போ காலம் கொஞ்சம் மாறுது. போலீஸ்கிட்ட கொண்டு போய் காவல்துறையிட்ட போய் எங்களோட புள்ளிகளை ஒப்படைக்க வேண்டிய ஒரு துர்பாகியமான நிலைமை உருவாக்கி. காரணம் என்ன? போதை. அது இன்றைக்கு வந்ததா, நேற்றைக்கு வந்தா? இல்லை, இது கனகாலமாக சமூகவியல் துறை சார்ந்த சில நிபுணர்கள் ஆரம்பத்திலேருந்து எச்சரித்து கொண்டு தான் இருந்தாங்க இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் யாரும் கணக்கெடுக்க அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அப்போ இதுவும் ஒரு பொறுப்பற்ற தன்மை தான். இப்போ இது மாதிரி சுதர்சனி வேறு என்ன பொறுப்பேற்ற தன்மை என்ற விஷயங்களை நீங்கள் அவதானிக்கிறீங்க? நீங்கள் கூறியது போலவே நிறைய விடயங்கள் இருக்கிறது. அதுவும் பெற்றவர்கள் வந்து பிள்ளைகளை வந்து எவ்வளவு தூரம் பார்க்கின்றார்களோ அதே போல பிள்ளைகள் பெற்றோர்களை வந்து சரியான முறையில் பார்க்க வேண்டும். இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்தெந்த இடங்களில் வந்து முதியோர் இல்லம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்காலங்களில் இந்த முதியோர் இல்லங்களே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. உண்மையாக நீங்கள் ஒரு மகளை பார்க்கின்ற பொழுது உங்களை அர்ப்பணித்து அவளுக்காக என்னென்ன வேலைகளை செய்து நீங்கள் இருக்கின்றீர்கள். இப்படித்தான் ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளை பிறந்ததுமே பெரிய கனவோடு அந்த பிள்ளை வந்து ஒரு வைத்தியராகணும், கணக்காளராக ஆக்கணும், ஆசிரியராக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய கனவோடு பெற்றெடுத்து ஒவ்வொன்றையும் வந்து பார்த்து பார்த்து அம்மா எவ்வளவு நாட்கள் எங்களை கருவில் சுமந்து பெற்றெடுக்கிறாங்களோ அதே போல அப்பாவும் கூட வாழ்க்கை முழுவதும் வந்து ஒரு பெண் பிள்ளை அப்படின்னு சொன்னால் திருமணம் செய்து கொடுப்பது வரைக்கும் தேவையான விடயங்கள் அனைத்தும் செய்து அதுக்கு பிறகு பேர பிள்ளைகள் என்று சொல்லி காத்திருக்கின்ற அந்த அழகான தருணங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது பெற்றோர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு எல்லாருமே இவங்களை வீட்டில் வைச்சிருக்க கூடாது, இவங்களால வந்து எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கிறது, அவங்களை வந்து ஒரு பெரிய பாரமாக நினைத்து கொண்டு போய் இந்த முதியோர் இல்லங்களில் வந்து விடுவதை வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எதிர்காலத்தில் இப்படி இருக்கவே கூடாது. இது வந்து ஒரு பொறுப்பே இல்லாத ஒரு செயலாக இருக்கிறது. இதே தான் உங்களுக்கும் நடக்க போகிறது. நீங்களும் ஒரு பிள்ளைக்கு வந்து பெற்றோராக ஆகின்ற பட்சத்தில் அந்த பிள்ளைகளும் உங்களை இப்படித்தான் நடத்த போகிறது. இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு பிறகுதான் தெய்வங்களே, அவங்களை வந்து நீங்கள் எப்பவுமே போற்ற வேண்டும். அவங்களுக்கு ஆகா ஓகோண்டு செய்யலை என்றாலும் கூட சிறியளவில் அவங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுத்தாலே அவங்களுக்கு அது போதுமானதாக இருக்கின்றது. உண்மைதான். இந்த நேரத்திலேயும் கூட நான் எனக்கு ஒரு நூல் கை கொடுக்கிறது. நாங்கள் பேசுகின்ற விடயம் தொடர்பாக இளையதம்பி தயானந்தா என்ற மூத்த ஒலிபரப்பாளர் அவருடைய வானலை வரிகள் என்ற நூலிலே சுதர்சினி பேசிக்கொண்டிருக்கின்ற போது இது ஒத்த ஒரு விடயம் என் கண்ணிலே பட்டது. அதாவது அந்த வானிலை வரிகள் என்பது இளையதம்பி தயானந்த அவர்களுடைய ஒலிபரப்பு கடமை காலங்களிலே அவர் செய்த நேர்காணல்களை அப்படியே புத்தகமாக அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அதிலே புகழ்பெற்ற எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களை அவர் நேர்கண்ட போது ஏராளமான பல கேள்விகள் கேட்டிருந்தார். அதிலே குறிப்பாக ஒரு கேள்வியும் பதிலும் உங்களோடு பகிர வேண்டும் என்று மனதுக்கு தோன்றுகிறது. அப்படியே நான் வாசித்து விடுகிறேன். இளையதம்பி தயானந்த் அவர்கள் கேட்கிறார், இந்த பாலகுமாரன் அவர்களே, மரபு என்பது உடைந்து 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 புதிது புதிதாக மாறுவது என்று கருதுகிறீர்களா, அல்லது காலம் காலமாக நாம் கொண்டிருக்கின்ற பேணப்பட வேண்டிய சமூக விழுமியங்கள் தான் என்று கருதுகிறீர்களா? மரபு என்ற விடயம் தொடர்பாக பல குழப்ப நிலைகள் இருக்குது. இது இதுதான் எங்களோட பண்பாடு, இதுதான் எங்களோட கலாச்சாரம். இப்போ தீபாவளி என்று வந்து நாங்கள் கண்டிப்பாக வெட்டி கொடுக்கோம்,
வெட்டி சாலையுடைய வரணும் அப்படி வந்தால் தான் அந்த தீபாவளி நிகழ்ச்சிகள் களை கட்டும். இப்போ தீபாவளிக்கு முதல்லே ஒரு வெட்டியோடு வந்திருந்தால் சில நேரம் சில பேர் யோசிப்பாங்க, இவன் அதிக பிரசங்கத்தனமாக யோசிக்கிறான், பெரிய பகட்டாக இருக்கிறார் அப்படி என்றால், அப்போ மரபு என்றது என்ன, எங்களோட பண்பாடு என்றது என்ன, கலாச்சாரம் என்றது குழப்பம் வந்து இன்றைக்கு இருக்குது. அதில் திரு பாலகுமாரன் அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்கின்ற போது, அடிப்படையிலான தர்மங்கள் என்று கொல்லாமை, பிறரை துன்புறுத்தாதிருத்தல், பிறர் மனையையும் பொருளையும் கவராதிருத்தல், பொய் சொல்லாதிருத்தல், திருடாதிருத்தல், வீணாக வம்புக்கு போகாதிருத்தல் போன்றவற்றை சொல்லலாம். இந்த தர்மங்களை ஒட்டி விதிமுறைகள் இருக்கின்றன. இந்த விதிமுறைகளை காலத்திற்கு காலம் சற்று விரிவுபடுத்தியும் குறுக்கியும் கொள்வோம், கற்பினுடைய எல்லைகளும் விரிவுபட்டு இன்றைக்கு இருக்கின்றன. உங்களுடைய பாட்டி தாத்தா போன பாதையில் 15 அடி தூரத்தில்லாம் நடந்து வந்தால் இது அந்த காலம். நீங்கள் மனசில் யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் ஒரு வயதான தம்பதிகள் இப்படி நடந்து போய்க்கு பாட்டி எப்படி போவாண்டா, பாட்டாவுக்கு ஒரு 15 அடி தூரம் தள்ளி தான் பாட்டி நடந்து போவோம் அந்த காலத்தில். உங்கள் தாய் தகப்பனாரோடு பக்கத்தில் சமமாக நடந்து வருவாள். உங்கள் மனைவி நீங்கள் இல்லாமலேயே கடைத்தெருவுக்கும் ஆபீஸுக்கும் போயிட்டு வருவாள். இது பண்பாடு மாறுகிறது என்று சொல்லுகிறார். உங்கள் மகள் திருமணமே செய்து கொள்ள மாட்டாள், இதை எழுதியே வைத்திருங்கள். ஆக திருமணம் என்கின்ற இந்த பந்தம் அல்லது குடும்பம் என்கின்ற விஷயமே உடைய போகின்ற ஒரு காலகட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம். ஆக எது சரியான மரபு என்பதை உங்களாலும் சொல்ல முடியாது, என்னாலும் சொல்ல முடியாது. மாறிக்கொண்டே இருப்பதற்கு பேர் தான் மரபு என்று கிட்டத்தட்ட இது இவ்வளவு வருடங்களுக்கு முன்னால் நேர்காணலின் போது பாலகுமாரன் இளையதம்பி தயானந்தாக சொன்ன விஷயம் இன்றைக்கு சமூகத்தில் அது நடக்குது.